வடக்க தலை வச்சு படுக்கூடாது ஏன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த்தாவும் தொப்புளுக்கில சவுத்தாவும் மேக்னட் செயல்பட்டு இருக்கு. ரெண்டு காந்தம் எடுத்துக்கங்க, ரெண்டு காந்தம் பக்கம் பக்கம் வச்சிங்கன்னா வடக்கு வடக்கு ஒட்டாது. தெரியுங்களா, ரெண்டு ஒரே சைஸ் வச்சா வடக்கு வடக்கு ஒட்டாது, ஆடு ரிப்பிள் ஆகும். வடக்கு தெற்கு வச்சா ஓடிப்பி ஒட்டிக்கும். இது சயின்ஸ். இப்போ பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க, பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் மட்டும் ஆடுமா? ரெண்டுக்கு சேர்த்து ஆடுமா? அந்த மாதிரி நம்ம உடம்புல தொப்புளுக்கு மேலே வடக்காகவும் தொப்புளுக்கீழே தெற்காகவும் உடம்புல காந்த சக்தி வேலை செய்யுது. நம்ம குட்டியூண்டு காந்தம், இந்த பூமி பெரிய காந்தமா? நாம் வடக்க தலை வச்சு படுத்தா பூமியோட மொத்த வடக்கு திசை அந்த பவரும் நம்ம உடம்புல இருக்கிற தம்மா தூண்டு வடக்கும் ஒன்று சேர்ந்தா ஒட்டுமா, ஆடுமா? அப்போ வடக்க தலை வச்சு படுத்தா நைட்டு ஃபுல்லாக மேக்னெட் ஆடி ஆடி உடம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது, பிராணசக்தி ஒழுங்காக இருக்காது, நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது, எல்லாமே கெட்டுப்போகும். இதுக்காக என்ன பண்ணுறாங்க, வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்கிறாங்க. தெற்க தலை வச்சு படுத்தா என்ன ஆகுன்னா நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட தெற்கும் ஒன்று சேர்ந்தா ஒட்டிக்குமா, அட்ராக்ட் ஆகுமா, அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். கேரளாவில் ஒரு பரமொழி இருக்குது, புது மாப்பிள்ளை தெற்கத்தில் வச்சு படுக்கணும்னு. கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க ஏன் புது மாப்பிள்ளை தெற்கத்தில் வச்சு படுக்கணும்னா, புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் கம்மியாக இருக்குமா, நல்லா நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி தெற்கத்தில் வச்சு படுக்க சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், டெய்லி புது மாப்பிள்ளை நினச்சிட்டு தெற்கத்தில் வச்சு படுப்போம், நல்லா